டிவி நேர்களுக்கு வணக்கம் பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் இன்னைக்கு நம்ம ஒரு அழகான திருத்தலம் பார்க்க போகிறோம் ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மன் ஆலய வழிபாடுகள் தான் ஸோ ஊர் உலகத்தில் எங்கெங்கே அம்மன் கோயில் இருக்கோ எவ்வளோ முடிஞ்சதோ இந்த ஆடி மாதத்தில் நாம் சென்று அம்மனை வழிபாடு செய்யலாம் அம்மனும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் என்ன காரணம் அம்மன் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்க ஆடி மாதத்தில் நம்ம கேட்ட வரத்தெல்லாம் கொடுக்குற அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாத காலம் முழுவதும் சிவபெருமான் பார்வதி தேவியுடன் ஐக்கியமானதாக ஒரு ஐதீகம் சிவனும் பார்வதியும் ஒன்றா இருக்கிறாங்க சிவபெருமான் சொல்கிறார் இந்த ஆஷாட மாதத்துல நீ என்ன ஆசைப்படுறியோ அது நடக்கட்டும் அப்போ தேவி சொல்கிறா உங்கள் கூட நான் இருக்கணும் அப்படின்ட்டுன்னு அதனால் இந்த ஆடி மாதம் முழுவதும் அதான் சூரிய பகவான் வந்து சந்திரனோட வீட்டில் ஒரு மாத காலம் இருக்கிறார் ஸோ அம்மன்ட்ட நம்ம என்ன வரம் கேட்டாலும் அவள் கொடுப்பா அப்படிங்கிறது தான் அந்த ஆடி மாதத்தினுடைய சிறப்பே ஸோ அந்த ஒரு இதில் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு அழகான அம்மன் ஆலயம் பார்க்கலாம் இன்றைக்கி நான் என்ன கோவில் சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய பகவதி தான் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய பகவதி வந்து எந்த ஊரில் இருக்காங்கன்னா மண்டைக்காடு பகவதி அப்படின்னு பேர் இந்த ஊரை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா பெண்கள் செல்லக்கூடிய ஒரு சபரிமலை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த மண்டைக்காடு பகவதி அம்மனுக்கு பெண்கள் வந்து அவங்க இருமுடி எடுத்து சாமியை போய் பார்க்கக்கூடிய அம்மனை போய் தரிசிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் வந்து உண்டு இங்கே வந்து மாசி மாதம் தான் ரொம்ப விசேஷம் மாசி மாதம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் பக்தர்கள் இந்த மண்டைக்காடு பகவதியை வந்து பார்க்குறாங்க ரொம்ப ரொம்ப ஒரு அதிசயமான ஒரு கோவில் ஏன்னா பதினைந்து அடி உயரத்திற்கு புற்று இருக்குது பாம்பு புற்று வந்து பதினைந்து அடி உயரம் அந்த பதினைந்து அடி உயரத்திற்கு மேல் பகவதியினுடைய திருமுகம் வந்து அமைந்திருக்கு ஸோ அதை பார்க்கும்போதே ரொம்ப பிரமிப்பாக பா ஒரு பயமும் சேர்ந்து இருக்கும் நம்ம இப்படி பார்க்குற சேவை அந்த கோவிலில் ஸோ மண்டைக்காடு பகவதி அம்மன் வந்து என்ன நீங்கள் வரம் கேட்டாலும் அந்த வரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதியாக இந்த அம்மன் வந்து அருள் பாலிக்கிறாங்க ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி தினங்களில் இங்கே ரொம்ப கூட்டம் இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் கடைசி செவ்வாய் கடைசி வெள்ளி பயங்கரமான கூட்டம் இருக்கும் மாசி மாதம் கேட்கவே வேண்டாம் லக்ஷ கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் பேர் அங்கே வந்து மண்டைக்காடு பகவதி அம்மனை வணங்குறாங்க ஸோ இந்த அம்மனை வந்து இவங்க இவங்களுடைய சரித்தம் என்ன இங்கே வந்து எப்படி இந்த பாம்பு புற்று பதினைந்து அடிக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கராச்சாரியார் என்ன பண்ணியிருக்கிறாரு ஒரு முறை வந்து இங்கே சக்ரம் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாரு அவர் என்ன பண்ணுவார்னால் அந்த ஸ்ரீ சக்கரத்துக்கு அந்த பூஜையை வந்து தான் எந்த குடிலில் அமைந்திருக்கிறார் அமர்ந்திருக்கிறாரோ ஸ்ரீ ஸ்ரீசக்கரம் வந்து இங்கேருந்து அதை அங்கே அனுப்பிடுவார் அதை பூஜை முடிஞ்சு அவர் வந்து வரவழைப்பார் அப்படி தான் அவர் பூஜையை வந்து பண்ணியிருக்கிறார் ஒரு நாள் என்ன ஆயிருக்குன்னா அந்த ஸ்ரீசக்கரம் திரும்ப வரவே இல்லை இவர் திரும்ப போய் பார்க்குறார் அந்த ஸ்ரீசக்கரம் திரும்ப வரவே இல்லை ஸோ அங்கே போய் பார்க்கும்போது அந்த ஸ்ரீசக்கரத்தின் மேலே அந்த ஸ்ரீசக்கரம் வந்து தேவி வந்து தான் அங்கேயே இருப்பதாக அவருக்கு கூறினதுனால அவர் அப்படியே வந்து விட்டுட்டார் அதற்கு பின்னர் பார்க்கும்பொழுது அந்த ஸ்ரீசக்கரத்தின் மேல் அழகாக அந்த பாம்பு புத்து வளர ஆரம்பிச்சுது அப்போ ஆண்ட அந்த ஊர் மன்னன் அந்த ராஜாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுனால அவர் வந்து பார்க்குறார் எல்லாம் போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த இடத்துல ஸ்ரீசக்கரம் இருந்தது இந்த ஸ்ரீசக்கரத்திற்கு மேலே புத்து வளர ஆரம்பிக்குதுன்னு உடனே என்ன பண்ணார் மன்னர் வந்து அதற்கு மேல் ஒரு குடில் அமைத்து அந்த கோவிலை வந்து பராமரித்து வராங்க அதிலிருந்து பக்தர்களின் கூட்டம் வந்து அதிகரித்து கொண்டே வருகிறது ஸோ இந்த ஆலயத்தில் வந்து என்னென்னா இப்போ உங்களுக்கு தீராத தலைவலி இருக்குது அப்படின்னா இந்த ஆலயத்தில் இந்த பகவதி அம்மனுக்கு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் ஸோ பெண்கள் வந்து பொதுவாக இருமுடி கட்டி அங்கே போய் அவங்க பிரார்த்தனையை வந்து நிறைவேற்றுறாங்க ஸோ இந்த தலைவலி இருக்கிறதுக்கு அங்கே என்ன வேண்டுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அப்பம் செய்கிறது மெயினாக வந்து அரிசி வெள்ளத்தினால் அந்த அப்பம் செய்து அம்மனுக்கு வந்து நெய்வேத்தியம் செய்தால் அவங்களுக்கு தீராத தலைவலி தீருகிறது அது என்ன அந்த மாயம் அப்படின்னு தெரியல பட் அங்கே அதுதான் வந்து ஒரு விசேஷமான ஒரு வேண்டுதலாக இருக்குது அங்கே பிரசாதம் வந்து இந்த புற்று மண்ணு தான் பிரசாதமாக கொடுக்குறாங்க குழந்தை வரம் வேண்டுபவர்களுக்கும் அங்கே நினைத்த காரியம் வந்து இந்த மண்டைக்காடு பகவதிகிட்ட வந்து நமக்கு நிறைவேறுது அது மட்டும் நமக்கு எதிரிகளின் தொல்லை இருக்குது அமாவாசை பௌர்ணமி தினங்களில் நாம் அங்கே போயிட்டு சாமியை வந்து வணங்கினால் அவங்களுக்கு வஸ்திரம் சாற்றுவது அப்படிங்கிறது அங்கே நடக்கக்கூடிய பூஜை ஸோ காலையில் மட்டும்தான் இந்த அம்மனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க சாயங்கால நேரத்துலேயோ மற்றும் பகல் நேரத்துலேயோ இங்கே அபிஷேகம் வந்து கிடையாது இந்த புற்று வளர்ந்துருக்கு இல்லையா அதுதான் மெயினாக இருக்கக்கூடிய கர்ப்பகிரகம் பதினைந்து அடிக்கு இருக்கக்கூடிய இந்த மிக பிரம்மாண்டமான புற்று அதற்கு மேல் இருக்கக்கூடிய பகவதி அம்மனின் திருவுருவச்சிலை ஸோ அது வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு கோவில் இந்த மண்டைக்காடு பகவதி முக்கால்வாசி இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆலயம் வந்து கேரள மலையாள வழியில் எப்படி வந்து கோவில் பராமரிப்பும் நடைபெறுகக்கூடிய பூஜைகள் எல்லாம் இருக்கோ அதன்படி தான் அங்கே வந்து நடைபெறுகிறது ஸோ இன்றைக்கும் பக்தர்களுக்கு வந்து அவங்களுக்கு ஏதாவது உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்குன்னா இப்போ வெள்ளியில் நம்ம திருப்பதியிலாம் வாங்கி வேண்டி போடுறோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி கை கால் உருவங்கள் வந்து அங்கே வாங்கி நே நேர்த்தி கடனாக மக்கள் வந்து செலுத்துகிறாங்க அபிஷேகம் செய்யணும் சுவாமிக்கு வஸ்திரம் சாத்தினோன்னா காலை வேளை மட்டும்தான் அங்கே அபிஷேகம் நடைபெறும் பௌர்ணமி தினங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை மாதத்தினுடைய கடைசி செவ்வாய் வெள்ளி ரொம்ப அங்கே விசேஷமாக இந்த மண்டைக்காடு பகவத்கிட்ட நம்ம பிரார்த்தனைகளை செய்யலாம் இங்கே இருக்கக்கூடிய விருட்சம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வேப்ப மரம் தான் ஸோ இந்த வேப்ப மரத்திற்கும் இந்த விருட்சத்திற்கும் மக்கள் வந்து அங்கே பூஜைகளை வந்து செய்கிறார்கள் ஒவ்வொரு வருடமும் இங்கே வரக்கூடிய மக்களினுடைய இந்த பக்தர்களினுடைய கூட்டம் அதிகரித்து கொண்டு தான் இருக்கின்றன என்ன வேண்டுதலாக இருந்தாலும் நம்மளுடைய வேண்டுதலை தவறாமல் அம்மன் வந்து நமக்கு கொடுக்கிறார்கள் அப்படிங்கிறது வரக்கூடிய பக்தர்கள் என்னுடைய ஒரு நம்பிக்கையும் அதிகரித்து தான் வருகிறது வருடா வருடம் ஸோ மாசி மாதத்தில் போய் இந்த பத்து நாள் உற்சவம் வந்து அங்கே நடைபெறும் அதில் நம்ம போய் சாமியை வணங்கணும்னாலும் நம்ம தாராளமாக வணங்கலாம் இப்போ நம்மளால வந்து பௌர்ணமி தினங்கள்ல போய் இங்கே அம்மனை வணங்க முடியல அப்படின்னு சொன்னால் அந்த தமிழ் மாதத்தில் கடைசி செவ்வாய் அல்லது கடைசி வெள்ளிக்கிழமை சென்று நம்ம பிரார்த்தனைகளை நிறைவேற்றி கொள்ளலாம் இந்த ஆலயத்திற்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் திருமண தடை இருப்பவர்கள் தீராத ஒற்றை தலைவலி இருப்பவர்கள் இப்படி பல தரப்பிலேயும் மக்கள் வந்து இங்கே வணங்குவதை நாம் பார்க்கலாம் இந்த மண்டைக்காடு பகவதி அம்மன் என்னுடைய பிரம்மாண்டமே பதினைந்து அடி உரை உயரத்தில் இருக்கக்கூடிய இந்த பாம்பு புற்று அண்ட் இங்கே இருக்கக்கூடிய புற்று மண்ணை தான் நமக்கு பிரசாதமாகவும் வழங்குகிறார்கள் என்ன நேயர்களே இன்றைக்கி நம்ம இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறதுனால ஒரு அழகான அம்மன் ஆலயம் பார்த்தோம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய மண்டைக்காடு பகவதி இந்த ஆலயத்தின் பற்றின சிறப்பை தான் நம்ம பார்த்தோம் ஸோ இந்த ஆடியில் நம்ம சென்று வணங்க முடியலை அப்படின்னாலும் ஏதாவது ஒரு மாதத்தில் ஒரு பௌர்ணமி தினத்திலேயோ அல்லது ஒரு செவ்வாய் வெள்ளி இப்படியோ சென்று நாம் இந்த அம்மனை சென்று வழிபாடு செய்து நம்ம பிரார்த்தனைகளையும் நாம் வெல்லலாம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்